ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நேர்மையற்றவர்களுக்கே நடுவண் அரசு பத்ம விருதுகளை வழங்கியுள்ளதாக சரத் யாதவ் அதிரடி குற்றச்சாட்டு. இந்தியாவில் ஏர்பஸ் வானூர்திகளை தயாரிக்க தயார் என பிரதமர் மோடியிடம் பிரான்ஸ் நிறுவனம் உறுதி. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், நிதிஷ்குமார் வலியுறுத்தல். டெல்லியில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு, கெஜ்ரிவால் அறிவிப்பு. பத்மநாபசாமி கோவில் தங்க நகைகளை நடுவண் அரசு கையகப்படுத்த விடமாட்டோம் என கேரள முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து திருச்செந்தூர் அருகே சந்திரபாபு உருவ பொம்மையை எரித்து போராட்டம். நாமக்கல் அருகே தனியார் நிறுவன ஊழியரை தாக்கி 8 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த 5 பேர் கைது. தமிழகத்திற்குரிய நிதியை நடுவண் அரசு குறைத்திருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கண்டனம். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடையை ஒரேடியாக நீக்க முடியாது என அமெரிக்கா திட்டவட்டம். ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டி ஐதராபாத்தை 45 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.